بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأولو الأرحام بعضهم أولى ببعض في كتاب الله من المؤمنين والمهاجرين إلا أن تفعلوا إلى أوليائكم معروفا، كان ذلك في الكتاب مستورا. وإذ أخذنا من النبيين ميثاقهم ومنك ومن نوح وإبراهيم وموسى وعيسى بن مريم، وأخذنا منهم ميثاقا غليظا، ليسأل الصادقين عن صدقهم، وأعد للكافرين عذابا عليما. صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா, நான் இப்ப உங்களுக்கு முன்னால ஓதின ஆயத்தில் அனந்தரக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள் தான் என்று சொல்லக்கூடிய விடயத்தை மிக தெளிவாக அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். அதாவது அனந்தரம் கொள்ளக்கூடியவர்கள் இரத்த உறவுகளை கொண்டுதான் என்ன செய்வாங்க, அனந்தரம் கொள்ளுவாங்க. எனக்கு ரொம்ப நெருக்கமானால், எனக்கு ரொம்ப தேவையானால், எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணினவர், எங்க குடும்பம் என்ன நெக்லெக்ட் பண்ணினாங்க, யாரும் என்ன செய்யல, உதவி செய்யல என்று சொல்லி எங்களுக்கு நெக்லெக்ட் பண்ணிடாது. யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, யாருக்கு பேத்து சேரணும் உங்க அனந்தர சொத்து? யாருக்கு? ரத்த உறவுக்கு தான். இப்ப சிலவங்க இருப்பாங்க, உதாரணமா வச்சுக்கோங்க, நான் சும்மா ரோட்ல பேத்துக் கொண்டிருந்தேன், ஒருத்தர் கூப்பிட்டார், என்ன என்ன தம்பி, என்ன தம்பி செய்றீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். அவரு சும்மா இஹ்லாஸோட அல்லாவுக்காகவே என்ன உதவி செஞ்சாரு, நான் சம்பாதிச்சேன், பெரிய இடத்துக்கு நான் வந்துட்டேன், குடும்பம் என்ன கவனிக்கவும் இல்லை, எந்த குடும்பம் என்ன உதவி செய்யவும் இல்லை, நெக்லெக்ட் பண்ணாங்க. ஆனா அனந்தர சொத்தில் அவருக்கு எந்த பங்கும் இல்லை. யாருக்கு பங்கு? யாருக்கு போகணும் பங்கு? குடும்பத்துக்கு தான் போகணும், குடும்பத்துக்கு தான் பங்கு போகணும். அப்ப குடும்பம் என்று சொல்லக்கூடியது துண்டிக்கப்பட முடியாது, அவங்கள நெக்லெக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு என்ன செய்யும்? பெய்த்துத்தான் ஆகும். இது அல்லாஹுடைய தியரி, அல்லாஹுடைய லோ. இது உதாரணத்தை வச்சுக்கோங்க, இப்ப நான் அன்றைக்கு ஞாபகப்படுத்தினேன், ஹஜ்ஜுக்கு போன சந்தர்ப்பத்தில் ஒரு கணவன் மனைவி மௌத்தாகிட்டாங்க, சொன்னத்தில் ரெண்டு பேர் மௌத்து, ரெண்டு பேரும் ஒரே ஆக்சிடென்ட்ல மௌத்து, ஒரே ஒரே நேரத்தில். வெள்ளிக்கிழமை 12:30 வைஃப் மவுத்து, 12:31 யார் மவுத்து? ஹஸ்பண்ட் மவுத்து, டெத் சர்டிபிகேட் சொல்லுது. அப்ப அப்படி ஒன்று இல்ல, ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் மவுத்து, எழுதுறதுக்கு நேரம் வேணுமே. அத 12:30 எழுதினாங்க, இதை 12:31 எழுதிக்கிறாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் யார் என்று சொன்னா, ஏற்கனவே ரெண்டு பேரும் மரி பண்ணவாங்க, ஏற்கனவே ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சு விடுபட்டவங்க, அதாவது ரெண்டு பேரும் விடோஸ், ரெண்டு விடோ கட்டளை கல்யாணம் முடிக்கிறாங்க. மாப்பிள்ள நிக்காக செய்வதற்கு முன், இந்த விடோவை கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால முதல் திருமணத்தில் அவக்கு ஒரு புண் நிற்குது. யாருக்கு? மாப்பிள்ளைக்கு. அந்த புள்ள, அந்த புள்ள வந்துட்டு ஆம்பளை புள்ள, ஆனா டிவோர்ஸ் ஆகிட்டது, அந்த பொண்ணூட்டு சைடால இந்த புள்ளையை இவருக்கு காட்டவே இல்லை. யாருக்கு? யாருக்கு? இந்த வாப்பத்து புள்ளைய காட்டவே இல்லை. இது சுத்த ஹராம், இது பெரும் பாவத்தில் உண்டு.
கணவன் மனைவி டிவோர்ஸ் ஆகி போகலாம், ஆனா புள்ளைக்கு வாப்பவா காட்டணும், வாப்பக்கு புள்ளைய காட்டணும். இது பை லோ. இது நீங்க துஷ்பிரயோகம் செய்வீங்க என்றா இது மத்தவண்ட ஹக்க நீங்க துஷ்பிரயோகம் செய்வீங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க கொஞ்சம் கூட காற்றா இல்ல, எஸ்பெஷலி பெண்கள் அந்த வைர அந்த அந்த கோபம் அந்த ரோஷம் காட்ட மாட்டேன். புள்ளைக்கு சொல்லுவாங்க நீ போன இங்க வந்துடாதே. அப்ப இந்த பொம்புல என்ன செய்யறான் சொன்னா புள்ளைய காட்டவே இல்லை. நோவே. இப்ப இவருக்கு ஏற்கனவே ஊருண்டு இருக்குது, வாகனம் இருக்குது, எல்லாம் இருக்குது, யங் ஏஜ். இவங்களுக்கு இந்த இரண்டாவது கல்யாணத்துல புள்ளைகள் யாரும் இல்ல. போன வழியில ஆக்சிடென்ட்ல யாரும் மௌத்து, ரெண்டு பேரும் மௌத்து. இப்ப சொத்து யாரும் போகும். கம்பன்சேஷன் கொடுக்குது கவர்மெண்ட், சவுதி கவர்மெண்ட் எத்தனையோ ஒரு 5-6 மில்லியன் வேர்த்தான பணம் அவங்களுக்கு. ஏற்கனவே இங்க ப்ராப்பர்டிஸ் இருக்குது, ஏற்கனவே வாகனம் ஒன்று இருக்குது, ஊடு இருக்குது. அதே நேரத்தில் மௌத்தான மையத்துக்கு சகோதரர்கள் இருக்கிறாங்க, சகோதரர்கள் பேரண்ட்ஸ் யாரும் இல்லை. இப்ப கேட்கிறாங்க சொத்து யாரும் போகும். முழு சொத்தும் மகனத்தான் போகணும். யாருக்கு யாருக்கு வாழ்க்கையில கண்டுமில்லை வாப்பா, வாழ்க்கையில வாப்பா கண்டுமில்லை, வாழ்க்கையில மகன கண்டுமில்லை வாப்பா. இதுதான் சட்டம், இதுதான் சட்டம். லா தத்ரூன ஐயுஹும் அக்ரபு லக்கும் நஃபா, உங்களுக்கு தெரியாது உங்களோட வாப்பவால் உங்களுக்கு பிரயோஜனமா, உங்களோட மகனால் உங்களுக்கு பிரயோஜனமா தெரியாது. ஆனா லோ இதுதான், சொத்து யாரு போகணும், மகனு போகணும். வாழ்க்கையில வாப்பா கண்டும் இல்ல, வாப்பா ஹஜ்ஜி போத்த சொல்லிட்டு போகவும் இல்லை. வாப்பாக்கு பேத்து செல்றதுக்கு செல்றதுக்கு என்ன பாசிபிலிட்டி, ஒரு அமைப்பும் இருக்கல்ல. சொத்து யாருக்கு? இப்ப வாப்பக்கு கிடைச்ச கம்பன்சேஷன், வாப்பக்கு இருந்த ப்ராப்பர்ட்டிஸ், வாப்பக்கு ஏற்கனவே ஒரு 2 சிஸ்டர்ஸ் 2 பிரதர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க, யாருக்கும் இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டான் குடும்பம் அதுலயும் யாரு முன்னுக்கு நிக்கிறாங்களோ, வாப்பா மகன் முந்தி, இரண்டாவது வாப்பா, அதுக்கு பிறகு சகோதரர்கள், அதுக்கு பிறகு சாச்சா, சாச்சாண்டா வாப்பட தம்பிமார், தம்பின வாப்பட சகோதரர்கள், இந்த இதெல்லாம் போகும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கில் இருந்து மதீனாவுக்கு வந்து அந்த ஆரம்பத்தில் பிகினிங்ல வந்து தெரிஞ்சாங்க சொன்னால், அன்சாரிகளை முஹாஜிரீங்களும் முஹாஜிரீங்கள அன்சாரிகளும் அனந்தரம் கொள்ளுவாங்கன்ற ஒரு லோவை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க தானே, அந்த லோ இதுக்கு பிறகு இல்ல, அது முடிஞ்சு. அன்சாரிகளை விடவும் முஹாஜிரீங்களை விடவும் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய இரத்த உறவுகள் தான் முதன்மைப்படுத்தப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்கு தான் உங்களுடைய அனந்த ரசத்தில் என்ன செய்யும், என்ன செய்யும், பங்கு போகும். உங்களுக்கு எந்த விதமான லாஸ்ட் வில்லும் எழுதேலாது. ஏண்ட அனந்த ரசத்து முழுக்க இந்நாளுக்கு தான் போகணும் உண்டு எழுதேலா, ஏன் காரணம் உண்டா, எங்கட உடம்புல இருந்து ரூஹு, அதாவது நாங்க அந்த என்ன சொல்லுவோம் மரணப்படுக்கை, என்ன சொல்ற இங்கிலீஷ்ல இருக்கு அந்த இடத்துக்கு நாங்க வந்து சேர்ந்துட்டால் எங்களுக்கு பவர் இல்ல. இதுல பவர் இல்ல, எங்கட சொத்து எங்களுக்கு பவர் இல்ல. மௌத்தாக தேவையில்லை, நீங்க மௌத்தாக தேவையில்லை. சக்கராத்துடைய கட்டம், கடைசி கட்டத்துக்கு நாங்க வந்துட்டா எங்கட வேர்டிட் அதுல என்ன இல்ல, உடம்புல ரூஹ் இல்லாத போல வேர்ட்லயும் ரூஹ் இல்ல. அங்க என்ன செய்ய முடியும், அங்க செய்யற டிரான்சாக்சன் ஒன்று செய்ய மாட்டாரு, அக்செப்டபிள் இல்ல, அக்செப்டபிள் இல்ல. அந்த கட்டத்துல பேத்து சிலாக்கள் மனைவியை தலாக்கு சொல்லி நிக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு, மனைவியை டிவோர்ஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன, மனைவியை டிவோர்ஸ் பண்ண காரணம்
ஐசியுள்ளிருந்து டிவோர்ஸ் நடக்குது. காரணம் என்னன்னு சொன்னா, நான் சும்மா இப்ப மௌத்தானா மனைவிக்கு 12 செத்து போகும், அது மனைவியோட குடும்பத்துக்கு போகும். சுபஹானல்லாஹ். எனவே அந்த உடம்புல இந்த ரூஹு பிரிஞ்சு நாங்க அந்த மரணப்படுக்கையுடைய கட்டத்துக்கு வந்துட்டா எங்களோட வேர்டிக்ட்ல என்ன பவரும் இல்ல, 1/3 டீல் பண்ணோம், 33% உள்ளதான். எதனைக்குள்ள 33% உள்ள, அதுவும் குடும்பத்தை கொடுக்கிறாரு, அது அல்லாஹ் கொடுப்பாங்க. அந்த 33% வெளியதான் கொடுக்கும். இதத்தான் அல்லாஹ் சொல்ல நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய குடும்பம் முஹாஜிரீன்களை விடவும் அன்சாரிகளை விடவும் அனந்த ரசத்து பேச்சு செய்வதற்கு மிகவும் தகுதியானவங்க உங்களோட குடும்பம் என்பதை நீங்க மறந்து விட வேண்டாம், மறந்துவிட வேண்டாம். எனவே இந்த விஷயம் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. யாரு அது பொம்பளை பிள்ளையாக இருந்தால் சரிய அறவாசி போகும், சரிய அறவாசி யாரு போகும், மாப்பட சொத்துல சரிய அறவாசி ஆம்பளை பொம்பளை பிள்ளை போகும். மற்ற பேலன்ஸ் தான் யாருக்கு, மையத்துடைய சகோதர சகோதரர்களுக்கு போகும், சகோதர சகோதரர்களுக்கு போகும். எனவே இது ஒரு அழகான என்னன்னு சொன்னா, சொத்துக்களை உடைமைகளை இஸ்லாம் பிரிச்சு கொடுக்கிறது, பங்கிட்டு கொடுக்கறதுல இஸ்லாம் காட்டிருக்கு அழகான முறை. யாருக்கும் இதேந்த சொத்து மை கார் மை பெட்ரோல் இஸ்லாத்தில் இல்ல, மை கார் மை பெட்ரோல் இஸ்லாத்தில் இல்ல. இஸ்லாத்தில் இன்னைக்கு இன்னொத்த சொத்து அல்லாட சொத்து, அல்லாட கைட்லைன், அல்லாஹ் தந்தான் அல்லாஹ் தந்தபடி அல்லாஹ் சொன்னபடி செலவழிக்கிறேன். கஞ்சத்தனம் செய்யவும் மேலாது, நோவே கஞ்சத்தனம் உண்டா, லோபத்தனம் கூடாது, வீண்விரமும் கூடாது, கஞ்சத்தனம் செய்யவும் கூடாது. லைஃப் எப்பயுமே மொடஸ்டி, சரியான நடுநிலையான ஒரு பேலன்ஸான வாழ்க்கை தான் வாழணும். எனவே இது ஒரு சொல்லிப்பட அல்லாஹ் சொல்றான். ஆனா உண்டு உங்களுக்கு செய்யலாம், இல்ல அவுலியாக்கும் மஅரூஃபா, உங்களுக்கு மிகவும் நெருக்கமான உங்களுக்கு மிகவும் உதவி செய்யறதுக்கு நீங்க விரும்பக்கூடிய ஆட்களுக்கு உங்களுக்கு வேணுமெண்டா கண்டிஷன்ஸ் ஓடு அவர்களுக்கு உதவி செய்யலும் மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டும். அதுதான் வசியத் என்றது லாஸ்ட் வில், அதுதான் லாஸ்ட் வில். முழு சொத்தையும் குடும்பத்துக்கு கொண்டுட்டு போகாம 1/3 உங்களோட எடுத்துக்கொண்டு போங்க, எத்தனையா 1/3 உங்களோட எடுத்துக்கொண்டு போங்க. இல்ல அன்தஸ்அலூ இலா அவுலியாக்கும் மஅரூஃபா, உங்களுக்கு விருப்பமான உங்களுக்கு உதவியாக இருந்த ஒத்தாசையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய இடங்களை பார்த்து 1/3 நீங்க என்ன செய்ய பாருங்க, வசியத்தாக கொடுக்க பாருங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய அநேகமான சொத்துக்கள், பள்ளி வாயிலுக்கு கொடுக்கப்பட்ட உடைமைகள், ஸ்கூலுக்கு கொடுக்கப்பட்ட காணி பூமிகள், அல்லது இருக்கக்கூடிய மையவாரிகள் எடுத்துக்கொண்டு சொன்னா, இதெல்லாம் வசியத்தாக கொடுக்கப்பட்ட காணி பூமிகள் தான். என் மௌத்துக்கு பிறகு இந்த கடை பள்ளிக்கு, என் மௌத்துக்கு பிறகு இந்த இதை ஸ்கூலுக்கு கொடுத்துடுங்க, என் மௌத்துக்கு பிறகு இது எங்க கொடுத்துடுங்க, எங்க மையவாடி கொடுத்துடுங்க. எங்கட ஊர்ல கிட்டத்தில ஒத்தரு மாஷா அல்லாஹ் ஒரு சகோதரர், அவருடைய குடும்பத்தில் யாரோ மௌத்து, அவர் செஞ்ச வேலைன்னு சொன்னால் பக்கத்தில் உள்ள காணி கிட்டத்தட்ட 2 ஏக்கர் காணியை வாங்கி மையவாடிக்கு வப்பு செஞ்சிட்டாரு, மையவாடிக்கு. அப்ப இன்றைக்கு நாங்க என்ன செய்வோம்டா, ஆடுகளையும் மாடுகளையும் தான் செய்வோம், நன்கொடையா கொடுக்கிறோம், ஆடு மாடு நன்கொடை இல்ல, அப்படி செய்ய வானம் எப்படி செய்யுங்கோ, பேரை வச்சு செய்யுங்கோ. வக்ஃபன்றது மௌத்துக்கு முந்தி செய்யக்கூடியது, வசியத்துன்றது சக்கராத்துல படுத்து கொடி செய்யக்கூடியது, இத வித்தியாசம். வக்ஃப பத்தி தனிய விளங்கணும், வக்ஃபுண்டா என்ன, நாட்டில் ஒரு வக்ஃப் போர்டு இருக்குது, வக்ஃப் போர்டு சொல்ல முடியுது, அது இங்க இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை வக்ஃபுடைய ப்ராப்பர்ட்டிஸையும் அவங்க தான் பாதுகாக்கணும். இன்னைக்கு சில நாடுகள் இருக்குது, இப்பே நீக்குது, உதாரணம் வச்சுக்கோங்க கைரோ, இப்ப கைரோலிக்கு ஜாமியா அசர், ஜாமியா அசர் அசர் யூனிவர்சிட்டி,
எவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டி, எவ்வளவு பழைய யூனிவர்சிட்டி, எவ்வளவு பழைய யூனிவர்சிட்டி, இன்றைக்கும் பேச்சு பார்த்தா முழு கைரோவும் யூனிவர்சிட்டி தான். முழு கைரோவும் அவங்களோட பிசினஸ் இல்ல, அங்க அங்க நடக்குது, அது யூனிவர்சிட்டி. உலகத்தில் வேர்ல்ட் ஆக பெரிய புக் ஃபேர் நடக்கிறது கைரோல தான். ஆனால் இந்த யூனிவர்சிட்டிக்கு ஃபைனான்ஸ் பண்ற கவர்மெண்ட் அல்ல, அவங்களுக்கு வக்ஃபு இருக்குது. யாருக்கு? ஜாமியா அதற்கு வக்ஃபுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. கைரோவில் சரிய அறவாசிக்கு மேல அவங்களோட ப்ராப்பர்ட்டி தான். யார ப்ராப்பர்ட்டி? யூனிவர்சிட்டி ப்ராப்பர்ட்டி. இப்ப இதே போல ஜாமியா நமீமியாவுக்கும் இருக்கு. நமீம் ஹாஜர் அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி மௌத்தாகிறதுக்கு முன்னால ஜாமியா நமீமியாவுக்கு வக்ஃபு உருவாக்கிறாங்க. எங்க? இங்க. வக்ஃபுன்றது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆட்சியில வக்ஃபுன்றது தான் கசரி. வக்ஃபில் இருந்துதான் என்ன செய்யப்படும்? எல்லாம் செய்யப்படும். வக்ஃபில் இருந்துதான் என்ன செய்யப்படும்? சம்பளம். வக்ஃபில் இருந்துதான் நிர்வாக செலவு. வக்ஃபால தான் யூனிவர்சிட்டி. எல்லாமே வக்ஃப், எல்லாம் வக்ஃப், 100%. இது உம்மத்தில் இல்லா போன ஒரு சுன்னத்தில், உம்மத்தில் யாரும் செய்தில்லை. எனக்கு தெரிஞ்சதுக்கு சமீபத்தில் கிட்டத்தில் யாரும் அப்படி செஞ்சாக்கள் யாரும் இல்லை. யாரும் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா ஒரு மதரசாவை செஞ்சிருப்பாங்க. செய்ய வானம் இல்ல. மதரசா மட்டுமல்ல, மதரசா மட்டுமல்ல, சேலத்துக்கு மிச்சம் இருக்குது. ஹாஸ்பிட்டல் ஒரு ஹிஸ்டரிய படிச்சு ஒரு டாக்குமெண்ட் செய்யணும். எங்க முன்னோர்கள் செஞ்ச வக்ஃபுகளை பத்தி, முன்னோர்கள் செஞ்ச வக்ஃபு. பள்ளிவாசல், இலங்கையில மூணு பள்ளி யாவச்சோம், இலங்கையில மூணு பள்ளி வாசலிக்குது. இந்த மூணு பள்ளியினுடைய சொத்தும் அந்த பள்ளிக்குள்ள சொத்துக்கள் சரியாக பராமரிக்கப்பட்டு அதனுடைய ரெண்ட், மார்க்கெட்ல போற ரெண்டும் சரியாக அறவிடப்பட்டால் இலங்கையில் இருக்கக்கூடிய 2600 பள்ளியையும் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நிர்வகிக்கிறோம். எத்தனை பள்ளி? மூணு பள்ளி. அது போக இதுக்கு வேற மூணே மூணு பள்ளியில ப்ராப்பர்ட்டி எவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி சொன்னால் இந்த ப்ராப்பர்ட்டி சரியாக நிர்வகிக்கப்பட்டு இன்றைக்கு சில 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 முஸ்லீம் இருக்கிறாங்க. நான் உண்மையிலே நான் ஆத்திரத்தில் சொல்றேன், அவங்களோட உள்ளம் எப்படித்தான் இதை ஜஸ்டிஃபை பண்ணதோ தெரியல. ஒரு பள்ளிக்கடை, ஒரு ஊர்ல பள்ளிக்கடை எடுத்திருக்கிறாரு. மாசத்துக்கு பள்ளிக்கு 3000 ரூபா. எவ்வளோ? அவர் தான் ரெண்ட். பள்ளிக்கு 3000 ரூபா. அதுல நிறைய செய்யுது. அந்த 3000 ரூபா அதே கடைய அவர் இன்னமொத்தனுக்கு லீஸ் அவுட் பண்ணிக்காரு 150,000 ரூபாய்க்கு. 100,000. இவங்கட சாப்பாடு ஹலாலா ஹராமா, இது என்ன, இதுக்கு என்ன மசாலா, என்ன இதை யாரு சொல்றது? மார்க்கம் என்ன சொல்லுது? மார்க்கம் என்ன சொல்லுது? பெட்டால பேசி பாருங்க. பெட்டாலிக்கு எத்தனையோ ப்ராப்பர்ட்டிஸ். முந்தி வாழ்ந்த இந்தியன்ஸ், அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத்து செய்யட்டும், இந்த நாட்டில் பள்ளிகளையும் கட்டி இந்த நாட்டில் ஏராளமான ப்ராப்பர்ட்டிஸ் பள்ளிக்கு வக்ஃபு செஞ்சாங்க. நான் சொல்றேன் இன்றைக்கு நீங்க வக்ஃபுண்டு செய்ய இல்லத்தின் பிரச்சனை இல்ல, வக்ஃபாக செய்யப்பட்ட ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கணும். வக்ஃபாக செய்யப்பட்ட ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கணும். இன்றைக்கு சுருக்கமா சொல்றேன், ஒவ்வொரு பள்ளிய சூழ பாருங்க பார்ப்போம். முஸ்லீம்களுடைய அமைப்பு, முஸ்லீம்கள் இருக்கிற பள்ளிக்கு பக்கத்தில் குடிசைகள் தான், வீட்டிலே அல்ல, வீட்டிலே அல்ல, குடிசைகள், சின்ன 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 குடிசைகள். அது நான் ஊருடைய பேர் சொல்ல தேவையில்ல. சென்ட்ரல் கொழும்புக்கு போனா இது விளங்கும் எங்களுக்கு. ஒரு பள்ளிய சுத்தி எத்தனை சின்ன 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 குடும்பங்கள். இந்த குடும்ப வாழ்க்கையை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது?
இந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி இஸ்லாத்துடைய கண்ணோட்டம் என்ன? அப்பண்டைக்கு நாங்க ஜமியத்துல மாலை வச்சு மாளிகாவத்தை சிலைவிலனுடைய பெடரேஷனை எடுத்து மீட் பண்ணக்குள்ள நாங்க பேசல, பெடரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளே சொன்னாரு, ஜும்மாக்கள் ஒதுங்கோ வீடுகளை பற்றி. டென் பை டென் உள்ளுக்கு ரெண்டு குடும்பம், டென் பை டென் உள்ளுக்கு ரெண்டு குடும்பம் எப்படி வாழ்றாங்க? பப்ளிக் டாய்லெட், பப்ளிக் டாய்லெட் ஒன்றிருக்குது வறுமை. இந்த சென்ட்ரல் கொழும்புல வாழ்ற யாருக்குமே வறுமை இல்லை, யாருக்கும் வறுமை இல்லை. அவங்க அந்த டென் பை டென்னை வித்தா கொலன்னாவேல பத்து பேஸ்காலி வாங்கிடு. இது நான் சொல்ல, அவங்க சொன்னத அங்க ஊர்காலாட்டம் சொல்றது. எங்களுக்கு சொல்றாங்க ஜும்மா செய்தோ இப்படிப்பட்ட வீடுகள்ல வாழவானம் என்று சொல்லி. இதே ஊட்டுள்ளுக்குத்தான் உங்க வாப்ப குடும்பம் நடத்துறாங்க, இதே ஊட்டுள்ளுக்கு ரெண்டு ஃபேமிலி. நாங்க பேசுறது மார்க்கம், இங்க இம்ப்ளிமெண்டேஷன். சில உலமாக்கள் சொல்றாங்க வீடு கட்டிருக்கிறீங்க கதவும் போடணும் முன்னுக்கு வாலும் கட்டணும், இது முக்கியம். சில பாவம் வீடு கட்டிட்டோம் ரூப போட்டாச்சு, கதவு போட்டு கூட இல்ல, கதவு போட்டு கள்ளம் வராம சரிதானே, வால் போடுறது மற்றவன் பார்வை வராம, இது முக்கியம். கள்ளம் வந்தா சாமானை கொண்டு போவான், பார்வை வந்தா மானத்திற்கு வைத்திருவான், மானத்தை மரியாதை. இஸ்லாம் இதை பத்தியும் பேசுங்க, பத்தி ஊட்ட சுத்தி கற்ற வால் எப்படி இருக்கணும், ஏன் அது பிரைவசி. ஒரு ஊட்டுள்ளுக்கு நீங்க போறதுக்கு நான் ஒரு ஊட்டுள்ளுக்கு என்றாவதுக்கு எவ்வளவு சட்டம் இருக்குன்னு சொன்னா, காபத்துள்ளாவ நாடி போகக்கூடிய ஒரு ஆள் மீகாத்த பாஸ் பண்றதுக்கு என்ன லோ இருக்குதோ அதை விடவும் கூட லோ இருக்குது. ஒரு ஆளுட ஊட்டுக்கு முன்னுக்கு போயிட்டு பெல் அடிச்சுட்டு எப்படி நிக்கணும், எவ்வளவு எத்தனை பெல் எத்தனை ரிங் பண்ணேனும், எப்படி தட்டேனும், உள்ளுக்கு இருந்து பதில் சொல்ல இல்லை. எங்களுக்கு 100% நல்லா தெரியும், இப்பதான் உள்ளுக்கு போனாரு, பதில் சொல்ல இல்லை. எங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல அவரு கேஸ் எடுத்துட்டு, ஏண்டா அவர் எங்களுக்கு பதில் சொல்லணும் என்ற கட்டாயம் அவருக்கு இல்ல. யாருக்கு இல்ல? அவருக்கு இல்ல, அவருடைய குடும்பத்துக்கு மனைவிக்கு புள்ளைக்கு கொடுத்த நேரம். வீட்டுக்குள் இருந்து சத்தம் வந்தா திருஜியோ திரும்பி போங்கோன்னு சொல்லி ஃபர்ஜியோ திரும்பி போங்க. நாங்க போய் சொல்றேன்னா தெரியாக்கால மிஞ்சி ஒரு வீட்டுக்கு போனோம், நல்லா தெரியும் இருந்தாரு வரல, நான் பயன்ல சொல்லிக்கிறேன் ஒழிச்சுறாங்கன்னு சொல்லி தவறு. அது அவருடைய பிரைவசி, அது அவருக்குரிய இதுதான். அந்த வீட்டுல அவருக்கு எப்படியுமே கேளும், என்ன எக்ஸப்ட் பண்ணோ மேலும் ரிஃப்யூஸ் பண்ணோ மேலும், நான் எனக்குள்ள வேலை கதவை தட்டுறதுதான். அது தங்களை கதவோட செய்யலாம், ஓட்டையால பார்க்கோ மேல எந்த அளவுக்கு சல்லல்லாஹுடைய ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவாக இருக்குது, கதவு ஓட்டையால பார்க்கிறாரு. இருக்கிறாங்களா எங்களை பார்க்கறது? ஓ லைட் பத்துதுனா, ஓ ஃபேனும் சுத்துது, இதால பார்த்து சொல்றாரு. சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஓட்டை உள்ளுக்கால் ஒருத்தர் ஒளிச்சிருந்து ஒரு கம்பிய போட்டு குத்தினார் அதுக்கு கண்ணுக்கு, கண் கலந்து வெளியே வந்துச்சு. உண்ட கண்ணுக்கு கிசாஸ் இல்ல, கிசாஸ் இந்த அந்த கிரிமினல் லோலிக்கு ஒரு ஆளுட கண்ணை கலட்டினா அவருடைய கண் மற்றவன் கண்ணை கலட்டப்படும், இந்த கண் கலட்டப்பட மாட்டாது. அந்த கண் கலட்டப்பட வேண்டிய கண், இந்த கண் கலட்டப்பட வேண்டிய கண். எனவே
நல்ல ஹயா வச்சுக்கோங்க. மத்தவன் சொத்து, மத்தவன் வீடு, இன்றைக்கு உம்மத்தில் வசியத் என்றது உருவாக்கப்பட வேண்டிய, வக்ஃப் என்றது உருவாக்கப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான கன்செப்ட். இன்றைக்கு இந்த காலத்தில் அது இல்லா போயிட்டது. அதனால தான் எங்களுக்கு ஒரு எங்களுக்கு எத்தனை சாமான் தேவையில்லை சொல்லுங்க. இந்த உம்மத்துக்கு ஒரு ஒரு தெரிய முடியுங்களா, ஒரு கம்ஃபர்டபிளான ஒன்றுமே வாணவாப்பா, ஒன்றுமே வாணம், ஒரு வாணம், எல்லாருமே கல்யாணம் ஜெரம் ஹோல்ல, எங்களுக்கு ஒரு ஹோல் இருக்குதா, மற்றவனுக்கு டிஸ்டர்ப் இல்லாம வாகனம் எல்லாம் பார்க் பண்ணி போட்டு சந்தோஷமாக யாரும் ஹோலடிக்க மாட்டாங்க, யாரும் பதுவா செய்ய மாட்டாங்க. நான் ஓபனா சொல்றேன், ஒரு கல்யாண ஹாலுக்கு பக்கத்துல நாங்க வாகனம் அடிச்சுட்டு போகக்குள்ள அந்த ரோட்ல போற நன்முஸ்லிம் எல்லாம் பதுவா செஞ்சுட்டு தான் போறது, பதுவா செஞ்சுட்டு தான் போறது. ஒரு போலீஸ்காரன் பதுவா செய்யறான், ஏன் நாங்க சுண்ணத்தான கர்மம் செய்யறோம், உள்ளுக்கு வலிமான்றோம், வெளியில என்ன வாகனம் எங்க ரோட்ல, இந்த ரோட்டுக்கு ஒரு லோ இருக்குது, இங்க டபுள் பார்க்கிங் பண்ணே இல்லாது, இது உங்களோட வாக்கவுண்ட் சொத்தல்ல, இது எங்க மூத சொத்தல்ல, பள்ளிக்கு வாரீங்க உங்களுக்கு டபுள் பார்க்கிங் பள்ளி நடிக்கேலா, ரோட்டை பிளாக் பண்ணேலா, இது எங்க சொத்தல்ல, இது எல்லாருக்கும் சொந்தமான சொத்து. பார்க்கிங் என்றதும் நவீன காலத்தில் நீச்சு வாப்பா, பள்ளிய கட்டத்துள்ளே ஒட்டகத்தை கட்டுறது வச்சாங்க, ஒட்டகம் கட்டுறது கடை வச்சாங்க, ஒட்டகம் கட்டுறது என்னிடம் பார்க்கிங் பிளேஸ் ஏழு உண்டா, நானும் பார்க்கணும் நீங்களும் பார்க்கணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன செய்ய, எங்கள்கிட்ட அவங்க படிக்க வேண்டிய பாடத்தை அவங்கள்ட்ட நாங்க படிப்போம். ஒரு கிறிஸ்டியன் சேஞ்சுக்கு முன்னுக்கு போயிட்டு பாருங்க எப்படி பார்க் பண்ணிக்கிறது வாகனம், ஒரு ஹோன் சத்தம், ஒரு டிராபிக் போலீஸ் ஏதாவது, நாங்கத்தான் வாரல் ஆம்பளை மட்டும் ஜும்மாவுக்கு, அவங்க எல்லாரும் சேர்ந்து வார, முழு குடும்பமும் எங்கே சேர்த்துட்டு வாரல், குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு படிப்போம் எப்படி எங்க வாகனத்தை பார்க் பண்ணணும், எப்படி நாங்க ஹோன பிரஸ் ஹோல் அடிச்சோணும், நல்லா தெரியும் கண்டினியூ முன்னுக்கு பிரேக் என்ன செய்யறாரு, இப்ப என்ன செய்யறாரு அடிக்கிறாரு, இப்ப இந்த மாதிரி கியர் உண்டு இது போல மேலே கால போற பிரேக் கியர் உண்டு, நல்லா தெரியும் முன்னுக்கு பிளாக் கண்ணு கட்டத்துறதுக்கு வாகனம் நீங்க என்ன செய்யறாரு, இப்ப அர்த்தம் இல்ல வாழ்க்கையில. இப்படிப்பட்ட அஹ்லாக் எல்லாம் இஸ்லாம் சொல்லி தந்திக்கிறேன், மற்றவங்க எந்த அளவுக்கு கேட்டவங்க ஹக்கை பத்தி சொல்றேன், ஒரு ஆள்ட ப்ராப்பர்ட்டி ரைட், ஒரு ஆள்ட ஓனர்ஷிப். உதாரணமாக ஒரு ஆளுக்கு அப்துல் ஜப்பார் என்ற ஒரு ஆளுக்கு ஒரு ஊடி இருக்குது, ஒரு கடை இருக்குது, இந்த 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 கடையை நான் அவர்கிட்ட ரெண்ட் அவுட் பண்ணினேன், அஞ்சு வருஷம் எக்ரிமெண்ட், எத்தனை வருஷம் எக்ரிமெண்ட், எல்லாம் செஞ்சு நல்ல வியாபாரம் போகுது, டூ இயர்ஸ் சொல்றாரு எனக்கு இந்த கடை வேணும், ஆனா எக்ரிமெண்ட் ஒன்னும் போட்டில்ல, திருப்பி கேட்கலாம் கேட்க கூடாதுன்னு கூடாதுன்னு தான் போட்டிருமே, திருப்பி கேட்க கூடாதுன்னு போட்டிக்குது, இவரு கேட்கலுமே இல்லதான். கூலி ரெண்டுக்கு கொடுத்த ப்ராப்பர்ட்டிய ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அந்த ஓனருக்கு எப்ப தேவைந்தாலும் திருப்பி கேட்கலும், அந்த டைம் இருக்குது, டேட் முடியல என்ற எந்த பிரச்சனையும் இல்லை, இது வாதாவ பிரேக் பண்றதும் அல்ல. ஆனா ஒன்று மட்டும் ஞாபகம், ஏன் கேட்குறீங்க, ரெண்டு வருஷம் வந்து கடையை கொடுத்தோம் மாஷால்லா நல்ல வியாபாரம் பிடிச்சு போகுது, இப்ப இப்ப நாங்க அடுத்த இப்ப வியாபாரத்தை கண்டினியூ பண்ணுவோம், இது கூட இது ஹராம், இது இது ஹராம். ஒன்றிருக்குது, நீங்க அஞ்சு வருஷம் கொடுத்தீங்க கடைய, இப்ப உங்களுக்கு அவசரமாக ஒரு வேலை வந்திருக்குது, உங்களோட ஒரு புள்ள சுகம் இல்ல,
அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறேன். இப்ப எனக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் காசு வேணும். எனக்கு உள்ளது என்ன? உள்ளது என்ன? இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் எனக்கு அல்லாஹ் தந்தது. இப்ப இதைத்தான் நான் வித்து இந்த மவன் என்ன செய்யணும்? இந்த விஷயத்தை முடிக்கோண. நான் 5 வருஷம் முடிவடைக்கும் பாத்திக்கலாம். இப்ப நான் சொல்றேன் வலிட் ரீசன், இந்த நோக்கம் இதுதான். இதை விற்க போறேன், உனக்கு வேறு என்ன எடுத்துக்கோ மார்க்கெட் பிரைஸுக்கு. இது இவர் போய் சொன்னா சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா நான் 10 ரூபாய் தரேன். 15 ரூபாய் மார்க்கெட் பிரைஸ். நல்லா தெரியும் எங்க ஆக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ. நான் நேற்று ராவத்தில் ஞாபகப்படுத்தினேன், ஹராம் ஹலால் என்றதுக்கு யாரும் பத்துவா தந்துவே இல்லை. எது உங்களோட உள்ளம் சொல்லணும் ஹலால் என்று சொல்லி, உங்களோட உள்ளம் சொல்லணும். எங்கள்கிட்ட ஒரு பழக்கணிக்கு பாகியம்ல வாங்கிறது, எதுல வாங்கிறது? அதுக்கு பேரே வச்சிருண்ணா பாகியம் பிசினஸ். என்ன ஒருத்தர் சொன்னாரு, நான் இக்குள்ள ஒரு ஆள்கிட்ட சொல்றாரு, நல்ல வசதி இல்ல, ஒரு வசதி ஒருத்தர் சில விஷயம் மக்களுக்கு தெரியாது, தெரியாதனத்துல சரி சொன்னாரு. அவட பேரை சொல்லி எனக்கு ஒரு ஜிப்பொண்டு வேணும். எங்க சரி லீஸ் கட்டேடாமிந்தா உள்ள ஜிப்பொண்டு தான் பார்த்து பேசி பார்ப்போம். நீங்க ஜிப்பண்டு வாங்கறதுக்கு ஒத்தன் குளியில போடும், நீங்க ஜிப்பண்டு வாங்குறா ஒத்தனை குளியில தாட்டிட்டு தான் நீங்க வாங்கணும். அப்படித்தானே அவன் உங்களுக்கு நோக்கமே அது அழுதுட்டார, அழுதுட்டார். நாங்க சொல்றா எங்க சரி பேங்க்ல அரியஸ் ஆவி ஆக்ஷனுக்கு போற மாதிரி உள்ள உடனே தான் பேசினே பாப்போம். மென்டாலிட்டி பாகேன், குறைச்சு வாங்கணும், குறைச்சு வாங்குவானும் பிரைஸுக்கு வாங்குங்க, பொறுமதிக்கு வாங்குங்க, பொறுமதிக்கு வாங்குங்க. ஹதீஸ் எனக்கு ஞாபகம் இல்ல, ஹதீஸ் மென்ஷன் பண்றதுக்கு ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீண் என்றது உண்மை பேசுறதுதான். ஒரு ஆள் ஒரு ஒட்டகத்தை விற்கிறாரு, அவர் சொன்னார் 4 திருஹம் உண்டாரு. சரி இல்லடா இது விலை கூடடா, இது 4 இல்ல, நீ விலைய தவறா சொல்றாய். யார் சொல்றாரு? இது வாங்குறவர் சொல்றாரு, வாங்குறவர் சொல்றாரு. அவர் சொல்ற 8 திருஹம், இது 8 திருஹம் டபுள், டபுள் த பிரைஸ். அவர் ஆச்சரியப்பட்டாரு, நான் 4 என்றேன் நீ 8 நீ தவறா சொல்றாய், இது மார்க்கெட்ல 8 ரூபாய்தான் இது விலை, நான் ஒட்டகை ஆவாரி, உனக்கு இதை யாரு சொல்லித்தந்தது? இப்படியான நேர்மையான சொன்ன நேரத்தில் அவர் சொன்னாரு, என்ன நபி சொல்ல கேட்டிருக்கிறேன், தீனுன்றது ஒத்தனுக்கு நசீஹத்து செய்தது. நீ குறைச்சி விற்க பார்க்கிறாய், இதை குறைச்சி விற்காதே, மார்க்கெட் விலைக்கு விருந்து நான் வாங்கிக் கொள்றேன். இஸ்லாம் குறைச்சி விற்கிறது. ஒற்றன் கஷ்டத்தில் விழுந்தோனே நான் போயிட்டு கொத்திக்கொள் இஸ்லாம் அல்ல. இதை நல்லா வாழ்க்கையில யாமிச்சுக்கோங்க. அப்படி சொத்து வாங்கின யாரும் இந்த நாட்டில் நிலைக்கவும் இல்லை. மௌத்தாக முந்தி எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் மௌத்தாகும். உதாரணமாக 117 ரூபாய் டாலர் சென்ற 2 வீக்ஸுக்கு முன்னால நாங்க இம்போர்ட் பண்ணினோம். இன்றைக்கு 117க்கு தான் நீங்க கல்குலேட் பண்ண தேவையில்ல, இன்றைக்கு 125 கல்குலேட் பண்ணுங்க. இன்றைக்கு 125 நீங்க அது பிரச்சனை, மார்க்கெட் பிரைஸ், மார்க்கெட்ல உள்ள விலை. அதே நேரத்தில் 117 ரூபாய்க்குள்ள டாலர் கீழே போல என்ன செய்யணும்? இப்ப குறைச்சத்தான் வேணும். மார்க்கெட் அதே நிலையில விட்டுடுங்கோ. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மார்க்கெட்ல போயிட்டு யாருக்கும் கையடிக்கல, பிரைஸ் கண்ட்ரோல் பண்ற அதிகாரம் யாருக்குமே இல்ல, பிரைஸ் கண்ட்ரோல் பண்ற அதிகாரம் யாருக்குமே இல்ல. நல்லா யாமிச்சுக்கோங்கோ. மதீனாவில் ஒரு பஜார்ல பழக்கம் இருந்துச்சு, வெளியூர்ல இருந்து சாமான் வரும். உதாரணமா தம்புல இருந்து என்ன வருது? இப்ப மரக்கறி வருது. இப்ப 3 பேர் சேர்ந்தாங்க, தம்புல இருந்து வர மரக்கறி எல்லாம் கலனி பாலத்தை நாங்க வாங்குறோம்.
எது வச்சு வாங்குறது? கலனி பாலத்திலே எது வாங்குறது? இப்ப முழு மரக்கரையும் நாங்க வாங்கிடுறோம். யாரு? மூணு பேரு. மூணு பேர் வாங்குறாங்க. இப்ப என்ன செய்யணும்? இப்ப பிரைஸ் என்ன ஆகும்? யார் வச்சிருக்க பிரைஸ்? இப்ப அவங்க வச்சிருக்க பிரைஸ், அவங்க வச்சிருக்க. இதனால்தான் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பொருள் உங்களோட கஸ்டடியில வந்து சேர்ந்து உங்களுடைய ஸ்டோர்ல இறங்காத வரையில உங்களுக்கு அந்த சாமான விற்க இயலாது. ஓனர்ஷிப் உங்களுக்கு இருக்கேலும், ஆனா கஸ்டடியில இல்ல சாமான். சாமான் ஓனர்ஷிப் இருக்கணும், சாமான் எங்கிக்கணும்? கஸ்டடியிலும் இருக்கணும். டெலிவரி பண்றதுக்கு சாமான் ரெடி ஆயிக்கணும், ஹாட் ஹாட் ஆயிக்கணும் சாமான். இதுதான் இஸ்லாம். சும்மா சில கோவில் இன்வாய்ஸ் அளிக்கிறீங்க. துபாயில கிரைசிஸ் காரணம் விஷயமா போகும். துபாயில இப்படி ப்ராப்பர்ட்டி எல்லாம் கிரைசிஸ் ஆகி எல்லாரும் நஷ்டப்பட்டுக்கிறாங்க. லேசான அமௌண்ட் அல்ல, பெரிய அமௌண்ட். ஓபனிங் பிரைஸ் வந்துட்டு இஸ்யாபை 10,000 திர்ஹம். இது ஓபன் பண்றது எதை வச்சிருமா? கார்ட்போர்டை வச்சு. இந்த கார்ட்போர்ட் தான் இப்ப டவர், 158 ஸ்டோரி டவர். ரஜீவ் குமார் செஞ்சது இது கார்ட்போர்ட். இதை வச்சிருப்பு. இந்த 142 ஃபுளோர் இப்படித்தான் இருக்கும். இந்த ஃபுளோர் அதுக்கு என்ன கம்ப்யூட்டர்ல என்ன சொல்றது? என்ன என்ன டிசைனர் டிசைனிங் எல்லாம் செஞ்சு எல்லாம் போட்டீங்க. அப்ப இவர் வாங்குறாரு. இதுவரைக்கும் பவுண்டேஷன் கூட போட்டில்ல. லேண்ட் ஜீரோ லேண்ட். லேண்டுக்கு பேர் என்ன? ஜீரோ லேண்ட். இப்ப எதை வித்திக்குது? கார்ட்போர்ட் டாக்குமெண்ட் சைன் பண்ணி வாங்கிட்டாரு. வாங்கிக்கொண்டு வெளியே போட்டு இன்னும் ஒரு கம்பெனி அதை வாங்குது. இது கார்ட்போர்ட் வாங்குறாரு. கை மாறி 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 போகும். 18-20 பேருடைய கை மாறியாச்சு. இன்னும் பில்டிங் கத்திவாரம் போடவும் இல்லை. இப்ப பிரைஸ் என்ன செய்யும்? பிரைஸ் மேல போகும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னாங்க, அல் பைஉ கப்லு அல் கப்து. ஒரு பொருள் உங்க கஸ்டடியில வாரத்துக்கு முந்தி நீங்க விற்கிறதிக்கவே கூடாது. கஸ்டடியில சாமான் வரணும், உங்க கொண்டோலி கொஞ்சம் சாமான். நான் டெலிவரி தாரதுக்கு சாமான தீக்குது. இதெல்லாம் இஸ்லாமிக் எக்கானமியோட சம்பந்தப்பட்டது. இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லிக்குது. அதில் இன்னமும் ஸலம் என்று சொல்லி, ஸலம் பைஉ ஸலம். பைஉ ஸலம் என்று சொன்னா, சில கட்டங்கள்ல மேனுஃபேக்சர் பண்றவங்க யாரு? மேனுஃபேக்சர் சைனால பேச்சு சொல்றோம். 50,000 பீஸ் 1,000 வேணும். இப்ப என்ன இல்ல? இப்ப சாமான் சாமான் இல்ல. ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு நல்ல வயலிக்குது, வயலிக்குது, பட்டுப்பீல் நீக்குது, நான் விவசாயம் செய்யணும், எனக்கு காசு இல்ல. நான் நெல்லு தாரேன் உங்களுக்கு. ஏத்தாரேன் உங்களுக்கு? நெல்ல தாரேன், நெல்லு தாரேன், அல்லது விவசாயம் செஞ்சிருக்கிறேன், நெல் மரம் வளர்ந்துட்டு இன்ஸ்டால்னா 3 மாசத்தில் என்ன செய்வோம்? நாங்க அறுவடை செய்வோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஏத்தாரேன், இந்த நெல்ல தாரேன், இத்தனை பிரைஸ், இதுதான் விலை, இந்த விலைக்கு இத்தனை பூசல், இத்தனை மூட நெல் உங்களுக்கு நான் தாரேன், எனக்கு இத்தனை ரூபா காசு தாங்க கேட்கிறாரு. அப்படிப்பட்ட சில கட்டங்கள்ல உங்களோட கஸ்டடியில சாமான் இல்லட்டையும் கூட அட்வான்ஸ் ஆக சில ப்ராடக்டுக்கு சில உங்களுக்கு அட்வான்ஸ் எடுக்கேயும். உதாரணமாக நீங்க சொல்றீங்க, எனக்கு இந்த கம்ப்யூட்டர், இந்த லேப்டாப், இத்தனை பீஸ் எனக்கு வேணும். ஆனா சாமான் இந்த மேனுஃபேக்சர் பண்ணல. மேனுஃபேக்சர் பண்றதுக்கு அட்வான்ஸ் பண்றீங்க. இது வேற ஹுக்கும், அது வேற ஹுக்கும். எனவே இஸ்லாம் என்றது எப்பயுமே மார்க்கெட்ல கை வச்சிருக்க விரும்பல. மார்க்கெட்டை ஒட்டும் அதே ஹாலுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். எப்ப டிமாண்ட் வருமோ அப்ப பிரைஸ் கூடும். எப்ப சப்ளை கூடுமோ அப்ப என்ன செய்யும்? டிமாண்ட் குறையும். இது எல்லாத்திலையுமே பார்க்கிறோம். இது எல்லாத்திலையுமே பார்க்கிறோம். எல்லா பிசினஸ்லயே பார்க்கிறோம். எனவே தான் அது ஒரு தனித்தலையங்கம். நான் என்ன சொல்ல வரேன் சொன்னால், இஸ்லாம் எல்லாத்துடைய ரைட்ஸையும் மிக தெளிவாக அழகாக பேசிக்கு. அப்ப ஒரு ஆள் இந்த மவனை வைஃப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்குது, அவருக்கு அவசரமா காசு வேணும், இவர் உங்கள்ட்ட வாராரு, இத எனக்கு இந்த பொருளை விற்கணும். உங்களுக்கு நல்லா தெரியும் இவருக்கு காசு அவசரமா வேணும். நாங்க என்ன செஞ்சோம்? இப்ப முட்டங்காலை கீழ அடிச்சு சாமான வாங்கி எடுத்துட்டோம்.
ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்க எந்த முஃப்தி ஃபத்வா கேட்டாலும் அவர் சொல்லுவாரு, இது ஹலால். என்ன ஹலால்? சாமானுக்கு விலை 15 ரூபாய், சரி உங்களுக்கு எவ்வளவுக்கும் கேட்கிறது தானே? கேட்கிற ரைட்ஸ் யாரு கேக்குது? யாரு கேக்குது? நீங்க 15 ரூபாய் சொன்னது, நான் 15 ரூபாய் வாங்க தேவையில்ல. எனவே 10 ரூபாய்க்கும் கேட்கணும், 5 ரூபாய்க்கும் கேட்கணும், 50% கேட்கணும். கேட்கிற ரைட்ஸ் யாரு கேக்குது? ஆனால் அது என்ன ரைட்ஸ்? சந்தேகம் இல்ல. ஆனாலும் மனசாட்சி உண்டிக்குது, நான் ஏன் கேட்கிறேன் 50 சாத்துக்கு, நான் ஏன் கேட்கிறேன் 10 ரூபாய்க்கு. உண்மையிலே அவர் விலையை கூட்டி சொல்றாரு, எனக்கு விலை 10 ரூபாய் தான், நான் 10 ரூபாய் கேட்கிறேன். உதாரணமாக நாங்க பாதிச்சு ரெண்டுக்கு ஒரு IS வேலை உண்டிக்குது, எங்களுக்கு விலை எவ்வளவு? இப்ப 3 மில்லியன். ஜப்பான்காரருக்கு விலை, ஜப்பான்காரருக்கு என்ன விலை? அவன் சொல்லுவான், நிறுத்து பார்த்து இரும்பு வேட்டு கட்டு கொள்றேன். என்ன வேட்டுக்கு? இரும்பு வேட்டு எடுத்துக்கொண்டு நான் இதே மேட்ச் பண்ணுவேன், டிரான்ஸ்போர்ட் செலவே மேட்ச் பண்ணுவேன், அதே மைனஸ் பண்ண தருவேன். அவனுக்கு அதான் மார்க்கெட் பிரைஸ். அவனுக்கு அதை கொண்டு மறுவாயிரு ஸ்லோன்ல பாவிச்ச ரீகண்டிஷன் மறுவாந்திக்கு ஷோரூம்ல அனுபவிக்கிறாரு. அதே ஒவ்வொரு அங்கிருந்து சாமான் இங்க வரக்குள்ளான சொல்லுவோம், தங்க போன் மாதிரி வாங்குவோம். அதை அங்க ஆள் முட்டி வயல்ல முட்டி செஞ்சு ரோட்ல செஞ்சு இங்க மாறது, அதை நாங்க தொடச்சி பொலிஷ் பண்ணி சுபகானம் தான். அதுக்கு என்ன செய்யறது? அது அப்படித்தான், இதான் உலகம், இதுதான் உலகம். அப்ப நல்லா யாபிச்சுக்கோங்க. அப்ப அவர் சொல்றாரு, வந்துன்னா நான் வந்துட்டு 10 ரூபாய் தாரு, 10 ரூபாய்க்கு விற்றுடுவாரு. அவருடைய மனசு எப்படி புண்படும்? மனசு எப்படி நோகும்? 15 ரூபாய் விற்க இந்த சாமான் தான், என்ன செய்ய? நேரம் அப்படி ஆவித்தது, வித்துட்டேன். இவர் சொல்றாரு, அல்லாஹ் தரநாடி நான் இப்படியும் தருவான் சொல்லி. யார் சொல்றாரு? இவர் சொல்றாரு. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த கட்டத்தில் அப்படியே போலைய மறுபக்கம் திரும்பி பாருங்க. நீங்க அவராகவும் அவர் நீங்களாகவும் பிடிக்கும். உங்களோட மகனை உங்களோட வைஃப் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி நீங்க ஒரு பொருளை விற்கக்குள்ள உங்களை ஒத்தர் இப்படி கேட்டா பிடிக்கும். இந்த கட்டத்தில் செய்ய வேண்டிய வேலை மனுஷத்தனம், இல்ல மனுஷத்தனம். அப்படியா? நீங்க ஒரு வேலை செய்யுங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணும்? இப்ப 3 லட்சம் ரூபாய் வேணும். நான் ஒரு வேலை செய்யறேன், நான் 3 ரூபாய் தாரேன், உங்களோட வீட்டு டீட குடம் தாங்க, ஏதா மோகேஜா வேணும்னு செய்ய வேணும். சும்மனே தரவுமே இல்ல, சும்மா கொடுக்கோ வேணும், சும்மா கொடுத்தோம் மேடம். அந்த 3 லட்சம் ரூபாய் தாரேன், உங்களோட வாகனத்திலேயே புஸ்தகத்தையோ இதே கொண்டு வைங்கோ, உங்களோட வேலையை முடிச்சிட்டு வாங்கோ, நாங்க என்ன செய்வோம்? இத நல்ல ஒரு விலைக்கு விற்போம், மார்க்கெட் பிரைஸுக்கு விற்போம், அவசரம் இல்லாம விற்போம். வித்துட்டு நான் என்ன செய்யறேன்? இந்த காசை நான் எடுத்துக்கொள்றேன், உங்களோட காசை நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னா சக்கராத்திலையும் இதை மறக்க மாட்டார். இதுக்குத்தான் சொல்றது மனித நேயம், மனித பண்பாடு, இன்சானியத். மற்றவன் கஷ்டத்தில் ஒரு நாளும் கூடுதல் காயவானம், மற்றவன் கஷ்டத்தில் ஒரு நாளும் பெருமி தடுக்கவானம், மற்றவனுக்கு இருக்கிற டிபிகல்ட்டியில பேசி நீங்க செய்வன பொம்பத்தவர் தேடவானம். இது ஹராம், இது ஹராம். அவன் கஷ்டத்தில் பேசி ஷேர் பண்ணுங்க, அவன் கஷ்டத்தில் நான் ஷேர் பண்றேன், அவன் டிபிகல்ட்டியில நான் பங்கெடுக்கிறேன். இதனால தான் இஸ்லாம் எப்பயுமே சொல்லிக்குது, ஒரு ஆளுக்கு கஷ்டம் வந்தா நீங்க முதலாவது யோசிங்க, அவராக நான் இருந்தா எப்படி? நான் உத்தரபத்து தீபத்து பேசுறேன், உத்தரபத்து தீபத்து பேசுறேன். இந்த கும்பத்திற்கு ஆக கெட்ட பழக்கம் பேசுறேன். நாங்க யோசிக்கோணும், நான் அவரை பத்தி பேசுறேன், அவர் என்ன பத்தி இன்னும் ஒரு ஆள்கிட்ட பேசுறேன் எப்படி ஹேட்டாகும்? அப்படி யோசிக்கல பாப்போம். எனவே இந்த சிஃபாத் அல்லாஹ் இதெல்லாம் தான் குர்ஆன்ல மிக தெளிவாக அழகாக எங்களுக்கு சொல்லித்தாரான். இந்த சிஃபாத்துகளை வாழ்க்கையில கொண்டு வாங்க. ஆனால் வசியத் என்றது, வக்ஃப் என்றது, இதை தாராளமாக செய்ய பாருங்க. ஒவ்வொருத்தரும் தந்த மௌத்துக்கு முன்னால சமூகத்துக்கு என்ன சரி உண்ட செஞ்சுட்டு மூத்தாங்க. சமூகம் கம்ஃபர்டபிளா வாழட்டும். என்ற புள்ள மட்டுமல்ல, என்ற குடும்பத்துமல்ல, இன்னும் ஒன்று சொல்றேன் கேட்டுவாங்க.
பாப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பிள்ளைகளுக்கு சொத்தை நீங்க கொடுத்துட்டு போனா ஸ்டேட்டிக்ஸ் சொல்றேன் உங்களுக்கு, அந்த சொத்தை பாதுகாத்து டெவலப் பண்ணி அடுத்த பரம்பரைக்கு கொடுக்கிற குழந்தைகள் விகிதாசாரத்தில் 20 வீதமும் இல்லை. எத்தனை வீதம் இல்லை? 20 வீதம் இல்லை. என் வாப்பர் கதை சொல்லுவாரு, ஒரு பள்ளி கட்டுறதுக்கு ஒரு ஆழ்த்த போனாரா வேறு வழியில், அவர் மகன், அவர் யாரு மகன் பேச்சு சொன்னா பள்ளி நடத்த போறோம் ஆஜியார் என்ன சரி உதவி செய்யுங்கோ என்று சொல்லி கொடுத்தோடனே அவரெல்லாம் பார்த்துட்டு 50 ஆண்டு எழுதினார். யாரு மகன் பெரிய சல்லிக்காரன். இவங்களுக்கு சரியான சந்தோஷம், மகனே இவ்வளவு தந்த வாப்பக வரணும், வாப்பக வரணும். அங்க போனாங்க, வாப்பாட்ட போனாங்க, வாப்ப எல்லாம் பார்த்துட்டு மகன் இவ்வளவு எழுதினாரா, அவர் 5000 எழுதினாரு. யாரு இவங்களுக்கு ஆச்சரியம், யாருக்கு ஆச்சரியம் பூனாக்களுக்கு சொன்ன ஆச்சரிய பண்ணுவானான். உண்மைதான், நான் ஏழையிட மகன், அவன் பணக்காரன் மகன். நான் யாட மகன், ஏழையிடம். ஏன் வாப்பப்பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும், நான் கஷ்டப்பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும், நான் எப்படி சம்பாதிச்சேன் எனக்கு தெரியும். எனவே சல்லீட பொறுமதி யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். அவர் அப்படியே அவர் அப்படியே சும்மா கிடைச்சது, இதுக்கு மேலே கொடுப்பாரு, இதுக்கு மேலே சொல்லிப்பாங்க. அதனாலதான் இஸ்லாம் எப்பயுமே சொல்லிக்குது, வாப்பமாறு சொல்லிக்குது, அனந்தர சொத்து புள்ளைக்கு கொடுங்கோ, புள்ளைக்கு சும்மா கொடுக்க வானம் இது, அனந்தர சொத்து கொடுங்கோ, சும்மா கிஃப்ட் பண்ண போக வானம், புள்ள சோம்பேறி ஆகும். வாப்பமாறு எப்பயுமே வரணும், இது ஏண்ட சொத்து, இதுல யாருக்கும் எந்த பங்கும் இல்லை, நான் கண்ண பத்தினத்துக்கு போற மார்க்கம் சொன்னபடி நீங்க பிரிச்சுக்கோங்க. நீங்க பிரிச்சு கொண்டா உங்களுக்கு நன்மை கிடைச்சும், பிரிச்சு கொள்ள நான் குத்தவாளி அல்ல. யார் சொல்ற இது? எனக்கு சொல்ற வாப்பாட பயத்து ஆராய்ப்பின் எங்களுக்கு தார ஷியார தாங்களே நாங்க பயத்துடுறோம். அவங்களுக்கு அங்க எந்த ஷியாரும் வாப்பாட்டு இல்லையா அமைச்சோம். வாப்பட பிசினஸ்லயோ, வாப்பட ப்ராப்பர்ட்டிலயோ, வாப்பட பேங்க் பேலன்ஸ்லயோ, வாப்பாட்டுகிற எந்த அசட்லயோ யாருக்கு என்ன இல்ல, பிள்ளைகளுக்கு ஒரு கடுகு மணியளவாவது பங்கு இல்லை. வாப்ப உயிரோட இருக்கக்குள்ள வாப்ப விரும்பி தாராரு தந்தா என்ன என்ன விஷயம் வேறு. ஏன் காரணம் என்றால், நாளைக்கு வாப்ப கூட பாயிண்ட் அவுட் பண்ணப்படாது, இதெல்லாம் நான் தந்ததுதானே சொல்லி நாங்க சொல்லணும், இது நான் சம்பாதிச்சது, இது நான் தேடியது, இதேந்த கஷ்டப்பட்டு உழைச்சது. அப்படிப்பட்ட ஒரு சமூகமாகத்தான் நாங்க வாழணும். வாப்பா இன்றைக்கு எப்படி நேர் மறுபக்கம் உண்டா, நான் இதுக்கு முந்தையும் சொல்லியிருக்கிறேன். வாப்ப சொல்றாரு, நான் இன்னும் ஒரு கல்யாணம் முடிக்க போறேன், உம்மா மவுத்து இன்னும் ஒரு கல்யாணம் முடிச்சோடம். புள்ளைகள் சொல்றாங்க, வாப்பாட்ட நீங்க முடிச்சுக்கோங்க, பிரச்சனை இல்ல, சொத்தெல்லாம் எங்களை பேரு கழுதிட்டு. இது ஹக்கா நடக்கிறதா? நடக்கிற விஷயம் சொல்றேன். இப்ப பிள்ளைகள் வாப்பக்கு சொல்ற, நீங்க முடிங்க பிரச்சனை இல்ல, ஆனா என்ன செய்யணும், சொத்தெல்லாம் எங்களை பேருக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்க. எனக்கு டவுட்டா டாக்குமெண்ட் இருக்குது. பிள்ளைகள் 5 பேர் சேர்ந்து வாப்பக்கு அனுப்பின டிராஃப்ட் லெட்டர் லாயர் மூலமாக, உங்களோட கல்யாணத்தை நாங்க அக்செப்ட் பண்ணுவோம், இன்ன இன்ன ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகணும், கவர்மெண்டால உங்களுக்கு வர இருக்கிற ஹைவேக்கு போன ஹைவேக்கு கவர்மெண்டால் எடுத்த அந்த காணியினுடைய கம்பன்சேஷன் அப்படியே எங்க 5 பேருக்கும் டிரான்ஸ்பர் ஆகணும். உங்களுக்கு வேணும்டா இன்னிடத்திற்கக்கூடிய 45,000 ரூபாய் ரெண்ட் வரக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் உங்களுக்கு வச்சு கொள்ளும். யாருக்கு சொல்றது இது? நான் சட்ட சொல்ற உண்மை சொல்ற உங்களுக்கு. என்ன வீட்டுல டாக்குமெண்ட் இருக்குது, இது ஹராமா ஹலால் ஆயுது, சுத்த ஹராம். வாப்பாவ டிமாண்ட் பண்ணேதா? இன்னைக்கு எத்தனை கேஸ் இருக்குது கோர்ட்ல? நான் சென்ற திங்க வெள்ளிக்கு சென்ற வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஜும்மா கல்முனையில நான் ஜும்மாவுக்கு போன ஒரு சாப்பிட்டது யாரோட சொன்னால், மட்டக்களப்பு மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுடைய ஜட்ஜ் அப்துல்லாவோட, ஜட்ஜ் அப்துல்லாவோட அவர் சொன்னாரு,
இந்த இன்ஹெரிட்டன்ஸ் லோ வும் பேரண்ட்ஸுடைய சொத்துல குழந்தைகளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கிறது என்றது மட்டும் சரியாக எங்கட சமூகம் வழங்க பண்றிருந்தால் நான் அடிச்சு சொல்றேன், 95% கேஸ் கோர்ட்ல இருந்து வித்ட்ரா பண்ணப்படும். எத்தனை வீதம்? 95% கேஸ். ஏன்? அனந்தர சொத்து பிரச்சனை. ஏன்? பாப்பாட சொத்துல பங்கு கட்ட பிரச்சனை. மிக தெளிவாக விளங்கிக்கோங்க. இல்ல குர்ஆன் சொல்லுது அனந்தர சொத்துல குழந்தைகளுக்கு நீங்க கொடுத்துட்டு போவீங்க, குடும்ப பிரச்சனை இல்ல, அது நல்ல விஷயம். ஆனாலும் சமூகத்துக்கு கூப்பிட்டு போங்க, சமூகத்துக்கு நல்ல கர்மங்களுக்கு லைப்ரரி, ஆடிட்டோரியம், ஒரு பிளே கிரவுண்ட். இன்னைக்கு சும்மா செலவு பார்ப்போம், சில விஷயம் மீற எப்படித்தான் இந்த விஷயங்கள் நடந்திருச்சோ தெரியல. இப்பத்தான் ஜஹிரா காலேஜில் ஸ்விம் பூல் கட்டுறதுக்கு என்ன செய்யறாங்க, கட்டி கொண்டிருக்கிறாங்களா, கட்டி கொண்டிருக்கிறாங்க. செயின்ட் பீட்டர்ஸ்ல இப்ப வந்து ரோயல் எப்ப வந்து ஒரு முஸ்லீம் ஸ்கூல். ஆனா எங்க மார்க்கம் சொல்லுது ஸ்விம் பண்றத பத்தி, எங்க மார்க்கம் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது ஸ்விம் பண்றத பத்தி. உமர் ரலி அல்லாஹு சொல்றாங்க, உங்களோட குழந்தைகளுக்கு ஸ்விம் பண்ண படிச்சு குடும்பம். முந்தின நாட்டு வெள்ளிக்கிழமை திங்க சனிக்கிழமை அல்ஹம்துலில்லா இந்த வாழ்க்கையில கண்ட அழகான ஒரு காட்சி தான் மருதமுனையில. அல்லாஹ் அந்த மக்களுக்கு ரஹமத்து செய்யட்டும். அன்றைக்கு ஒரு 3 hours ஒரு ஒர்க் ஷாப் பண்ணி ஒரு பயான் ஒன்று இருந்துச்சு. என்ன எதை பத்தி சொன்னால், கோ எடுக்கேஷன், கலவன் பாடசாலைகள். அப்ப ஜமியத்துல்லமா, மஸ்க் ஃபெடரேஷன்ஸ், இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகள், தாவா அமைப்புகள், தப்லீக் ஜமாத், தௌஹீத் ஜமாத், இதே போல ஜமாத் இஸ்லாமி, தரியத்தாக்கள், என்ஜிஓக்கள், எல்லாரும் ஒன்று சேர்ந்து முழு ஊருடைய கடைகளும் 3 hours கடைக்கப்பட்டு பள்ளி வாசல்ல பெரிய ஒரு கருத்தரங்கு. இதை பத்தி சொன்னால் இந்த கலவன் பாடசாலை பத்தி. அப்ப எனக்கு முன்னால ஒரு ஷேக் பேசினாரு, அவரு அறிவுபூர்வமாக, அதாவது சொல்ல போனா ஹிஸ்டரி எடுத்து பேசினாரு. அவர் சொல்றாரு, மட்டக்களப்பு மாவட்டத்தில் முஸ்லீம்களை தவிர இருக்கக்கூடிய அத்துணை மாற்று மதத்தோடைய பாடசாலைகளும் என்ன பாடசாலை, தனிப்பால் பாடசாலை, சிங்கிள் செக்ஸ், ஒன்று ஆம்புல ஒன்று பொம்புல. மட்டக்களப்பு மாவட்டம் கிறிஸ்தவர்களுடைய பாடசாலைகள் ஒவ்வொன்றா சொன்னாரு. ஆனால் முஸ்லீம்கள் நெருங்கி செருகி உலமாத்துடைய வழிகாட்டலோடு மதரசாக்கள் 230 மேற்பட்ட மதரசாக்களை வச்சுக்கொண்டு, நாங்கள் 2600 பள்ளிகளை வச்சுக்கொண்டு, பள்ளிக்கு வந்தா வந்தாவல்ல வரவானம் என்ற பொம்புகளுக்கு, பள்ளிக்கு வந்தாவல்ல வரவும் வானம் ஒதுக்கியாச்சு. பள்ளி கெடுக்கிறதே இல்லை. ஏன்? ஆம்பளை ஒம்பளை கலப்பிடம் கூடாது. படுக்கையில பிரிச்சு படுக்க வச்சிருந்தது, கல்யாண வீட்டுல பிரிச்சு, ஸ்கூல்ல எப்படி பாபா? இது யாக பிள்ளை, பள்ளிக்கு வந்தாலும் முஸ்லீம்கள் வாப்பா, கல்யாணத்துக்கு போன மெஜாரிட்டி யாரு யாரு? முஸ்லீம்கள். ஒரு ஸ்கூலுக்கு போன இதுக்கு யாரு பொறுப்பு? நான் குறை சொல்ற நோக்கத்தில் திருப்பித்து ஒரு முஅஸ்ஸின் பாங்கு சொல்றது போல, ஹையால ஸலா ஹையால பலாண்டு பாங்கு சொல்றது போல, இந்த விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்றேன். ஞாபகத்துக்கு இது பெரும் பாவத்தில் உண்டு. இதுக்கு நானும் நீங்களும் சேர்ந்து முடிவு கட்ட இல்லாண்டா, எனக்கு ஒரு கார ஒரு ரொம்ப காரமான உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. எங்கட குழந்தைகளுக்கு உடைய வாழ்க்கையில டிவோர்ஸ் தான் கூடும். பாருங்கோ, ஏன் டிவோர்ஸ் நடக்குது, ஏன் தலாக் நடக்குது, என்ன பிரச்சனை, இதெல்லாம் எங்கட வக்ஃபுல எங்கட வசியத்தில் இதெல்லாம் வரணும். நான் எப்பவுமே சில மக்களுக்கு துவா செய்த வழக்கம் அதில் ஒன்றுதான், நலீம் ஹாஜியார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த நாட்டுக்கு மிக தேவையான பொருத்தமான ஒரு கல்வி சொத்தை விட்டுட்டு போனார். அங்க மட்டுமல்ல, 38 ஏக்கர் லேண்ட்,
38 ஏக்கர் காணி. இன்றைக்கு யாருக்கும் பெரிய விலை சொல்லேலும் அன்றைக்கு அந்த காணியை கொடுக்கக்குள்ள சின்ன விலை தான் அந்த காணி. இன்றைக்கு என்ன விலை? 38 ஏக்கர்ஸ் லேண்ட், 38 ஏக்கர். அல்லாஹ் அந்த மனிதனுடைய கபரை பிரகாசமாக்கிட்டு அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி அதுக்கு இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வக்ஃப் செஞ்சாரு. ஏன் எங்களுக்கு செய்யறாரு? ஏன் எங்களுக்கு செய்யறாரு? ஏன் எங்கள்கிட்ட செல்வந்தர் இல்லையா? பணக்காரர் குறைவா? எனவே ஒவ்வொருத்தரும் தந்த கெபாசிட்டிக்கு ஏத்த மாதிரி, தந்த சக்திக்கு ஏற்ப மாதிரி என்ன சரி உண்ட ஒரு சமூகத்துக்கு செஞ்சுட்டு மௌத்தாகுங்கோ, சமூகம் வாழும். எங்கட குடும்பம் எங்களை புறக்கணிச்சாலும் எங்கட சமூகம் எங்கட பேரை சொல்லும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல கர்மங்களை செய்யறதுக்கு அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இல்லா அன் தஃஅலூ இலா அவுலியாஇக்கும் மஅரூஃபா. அனந்தர சொத்தில் உங்களுக்கு எந்த கையும் வைக்கலாது. அது 66 வீதம், 3/2 அனந்தர சொத்தாகத்தான் புகழும். உங்களுக்கு விருப்பம் என்றிருந்தால் உங்களுக்கு ஏழும் மீதமுள்ள 3/1 உங்களோடு எடுத்துக்கொண்டு போறதுக்கு அதுதான் நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்கிறது போக மீதமுள்ள 3/1 நல்ல கர்மங்களுக்கு நல்ல விடயங்களுக்கு விட்டுட்டு போங்கோ கொடுத்துட்டு போங்கோ என்று சொல்லக்கூடிய அழகான செய்திய அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்றான். அதை கொடுங்கோ, இதை கொடுங்கோ, அப்படி கொடுங்கோ, இப்படி கொடுங்கோன்னு சொல்லி சொல்லி போட்டு சொல்றான். கான ஜாலிக ஃபில் கிதாபி மஸ்தூரா. இதுதான் இந்த அனந்தர சொத்தினுடைய இந்த லாவும், இந்த லாஸ்ட் வில் வசியத்துடைய லோவும் தான் அடிப்படையிலேயே அல்லாஹுடைய கித்தாபில் எழுதப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட தற்காலிகமாக மக்காவுக்கு வந்த, மதீனாவுக்கு வந்த அந்த முஹாஜிரீன்களுக்கு அனந்தர சொத்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற லோ சட்டம் தற்காலிகமாகத்தான் கொடுக்கப்பட்ட சட்டம். ஆனால் அடிப்படையில யதார்த்தத்தில் அனந்தரக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவங்க ரத்த பந்தம் உடையவர்களுக்கு தான் சொத்துக்கள் போகும் என்ற லோ தான் அல்லாஹுடைய வேதத்தில் எழுதப்பட்டு இருந்தது என்று சொல்லக்கூடிய கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக தெளிவாக சொல்றான். அல்லாஹ் நம் அனைவர்களையும் இந்த விடயங்கள் அறிந்து தெரிந்து செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீபாக்குவானாக. நம் அனைவருடைய எல்லா நடவடிக்கைகளையும் இஸ்லாமாக ஆக்கி வைப்பானாக. நம்முடைய சொத்துக்களை அல்லாஹ் ஹலாலாக்கி வைப்பானாக, பாதுகாப்பானாக. முஸ்லீம்களை பற்றியும் உம்மத்தை பற்றியும் கவலைகள் நிறைந்த சமூகமாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.